மன வலிமை பெற என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானமே ஞானமே உணர்வும் நீயே ஞான அனுபவம் நீயே ஞான சித்தியும் நீயே அடிப்படை. இத்தனை கோடுகளையும் கடைபிடிப்பதற்குரிய மன வலிமை எனக்கு இல்லை. நீர் குழால் உண்ணாதிருக்க வேணுங்கிறீர், போய் சொல்லாதிருக்க வேணுங்கிறீர், நன்றி மறவாதிருக்க வேணுமென்கிறீர், அன்போடு பேச வேணுமென்கிறீர், இத்தனை கொள்கையில் எனக்கு இப்படி இருக்க வேணும்னு சொல்கிறீர். என்னால் அது எனக்கு அந்த மன வலிமை இல்லை. உமது திருவருள் கடாட்சத்தை கொண்டே அந்த மன வலிமையை நான் பெற வேண்டும். திருவருள் கடாட்சமில்லை என்றால் இந்த கொள்கை கடைபிடிக்கவோ வெற்றி பெற என்னால் முடியாது. நீர் எனக்கு அருள் செய்ய வேணும் என்று ஆசான் நாமதேவரையும் அருணகிரிநாதரையும் திருமதேவரையும் கேட்க வேண்டும். அவர்கள் ஆட்சி இல்லாமல் இது போன்ற வைராக்கி மறைவி வர உறுதிதான் ஞானம் என்றது. தவம் என்பது உறுதி, வைராக்கி. அந்த தவம் அல்லது வைராக்கியம் அல்லது உறுதி என்பது திருவுள் துணையால் வருவதேயாகும். திருவுள் துணை இல்லாமல், திருவுள் கடாட்சம் இல்லாமல் அவருடைய கருணையே நமக்கு உறுதி, அவருடைய கருணையே நமக்கு அறிவு, அவருடைய கருணையே நமக்கு செயல்பாடு சாதனமாக, அவர் கருணையே நமக்கு சாதனம், அவர் கருணையை அறிவு உணர்வு. அவருடைய ஆட்சி பெறுவதற்கு ஒரே வழி அவருடைய திருவடியை தியானிப்பது தான். நாமந்தே சொல்லுவோம், எங்கு செல்லுகிறோமோ எங்கு சென்றாலும் அகத்தீஸ்வராக தீஸ்வரானாலும் ராமலிங்கத்துக்கு தெரியும். இதாக முன்பே திருமலை தேவர் சொன்னார், நான் பேரு ராமலிங்கம் பேர் அல்ல, ஆசான் ஆறுமுக பிரமணன் நானும் உண்டு, ஈசனும் நானும் உண்டு என்றார். இந்த சித்த வர்க்கத்தில் வித்தியாசம் பார்ப்பதே வினை சூழ்ந்துவிடும். ராமதேவர் நேற்று வந்தவர் திருமலை பெரியவர் நினைக்கிறார். நாங்கள் அத்தனை பேரும் ஒரே தன்மையோடு இருந்தார். யார் அழைத்தாலும் எங்களுக்கு தெரியும். என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எதிரி முன் ஒருவாளா தாழ்வாள் சொன்னை பேர் அறிந்தென்று அழைத்து ஒரு சூழ்ச்சி மீதி உனக்கா சொன்னோம்ப்பா, இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக அறிந்திரி போனா போனான். நீ ராமலிங்க சாமி சொன்னால் 9 கோடி பேருக்கு தெரியும், ராமதேவர்னா 9 கோடி பேருக்கு தெரியும், யாகோப்பு என்று சொன்னால் மகான் யாகோப்பு தான் தெரியும். அத்தனை பேரும் இதே வாசி பேச்சு செய்தவர்கள் தான், அத்தனை பேரும் புண்ணியம் செய்த மக்கள் நாங்களெல்லாம். ஏதேனும் யாரேனும் பிள்ளைகள் கூப்பிடுவார்களோ, உலக மக்கள் நம்மை அழைப்பார்களோ, அழைத்து ஆசி விடுவார்களோ, அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். நாம் அடைந்த பேரின்பத்தை பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர் உயர்ந்த மனம் உள்ளவர். ஏன்னா அவர்களெல்லாம் அறவாளி அந்தனன், அறவாளி அந்தனன் தாழ்ச்சியாக தான் இருந்தால் பிற ஆளி நீங்கள் அறிந்தான் கருணையே வடிவான மக்கள் அவர்கள் அமையணிக்கலாம். அதுபோன்ற பெரியவர்கள் அமைச்சு சொல்லுதலும் இருந்து வணங்குதலும் அன்றி வேறு வகையே இல்லை. திருவுரு இல்லாமல் வாசி பழக்கம் செய்தால் நிச்சயமாக சித்தி பெற முடியாது, அது ஏமாற்றமா. சில இடத்தில் சொல்லாமல் வாசி பயிற்சி யோக யோகாசனங்கள் செய்வார், அவருடைய விருப்பம் அது பொருளாதார. நான் நாம் இந்த இந்த சொல்ல பாரில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றினை பேருக்கு உண்டு உரிமை முத்தி, சீருள இரண்டு சித்தி, யாருக்கு சித்தியுமே சிவன் செயல்நாள் பற்றினர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.